ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம பேபிகார்ன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கும் பேபிகார்ன்றது. இதை வாங்கி இப்படி ரெண்டாக இப்படி கட் பண்ணிடணும். இப்படி ஒரு இப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பி இதை ரெண்டாக நாலாக கட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி, அரை டீஸ்பூன் பூண்டு, மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது காஷ்மீர் மிளகா, அது ஒரு அரை டீஸ்பூன், ரெண்டு சேர்ந்து ஒரு டீஸ்பூன். இப்போ டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, இதுதான் டேபிள் ஸ்பூன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஸ்பூனை விட நல்ல பெரிய ஸ்பூனாக, அதில் டபுளாக இருக்கும். இப்போ சோளம் மாவு அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனு, அதாவது கார்ன்ஃப்ளவர். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இதையெல்லாம் இதில் கொஞ்சம் பிசைவோம், நல்லா இது மேலே கோட்டிங் ஆகிற மாதிரி. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க, பாருங்கள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி. இப்போ இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், இப்போ பிசைஞ்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு, எண்ணெயை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க, நல்லா காயம்னா போடாதீங்க. இப்போ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எல்லாம் கிளறி விடுங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பேபிகார்ன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது இப்போந்தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.